எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் ஒரே விமானத்தில் பயணம். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நாளை நடைபெறும் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இதற்காக அவர்கள் இருவரும் இன்று மாலையே சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை சென்று அங்கு தங்குகிறார்கள். நாளை காலை கார் மூலம் சாலை மார்க்கமாக பசும்பொன் செல்லும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கு தேவர் ஜெயந்தி விழாவில் பங்கேற்றுவிட்டு மீண்டும் சென்னை திரும்புகிறார். இன்று மாலை 5:15 மணிக்கு சென்னையிலிருந்து மதுரை செல்லும் இண்டிகோ விமானத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இருவரும் பயணம் செய்தனர். மதுரை விமான நிலையத்தில் அவர்களை வரவேற்க திமுகவினரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மக்களும் குவிந்துள்ளதால் இரு கட்சியினரையும் சமாளிக்க போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் பழனிசாமி மிலாடி நபி வாழ்த்து. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமிய பெருமக்களுக்கு மிலாடி நபி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இறை தூதர் நபிகள் நாயகம் பிறந்த நாளை கொண்டாடும் இஸ்லாமிய மக்களுக்கு நல்வாழ்த்துக்கள். உலகில் அன்பு, அமைதி, சமாதானம், சகோதரத்துவம் தழைக்கட்டும் என வாழ்த்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். கொரோனா காரணமாக பண்டிகை நாட்கள் வழக்கமான உற்சாகமின்றி கலையிழந்திருந்தது. தற்போது ஊரடங்கு தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. மிலாடி நபி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அனைத்து டாஸ்மாக் கடைகள் மூட சென்னை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் தமிழகத்தின் அனைத்து டாஸ்மாக் கடைகளும் நாளை மூடப்படும். ஒரு நாள் மழைக்கே சென்னை மிதக்கிறது ஸ்டாலின். பருவமழை தொடங்குகிறது என தெரிந்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் அரசு அலட்சியம் காட்டியது என்று மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அரசின் அலட்சியத்தால் ஒரு நாள் மழைக்கே சென்னை வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மீண்டும் December 15 வெள்ள அபாயத்தை சந்திக்கப் போகிறோமோ என பொதுமக்கள் அஞ்சுகின்றனர். பேரிடர் மீட்பு பணியை அழைத்து சென்னை மாநகரை காப்பாற்ற போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும். பருவமழை தொடங்குகிறது என தெரிந்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் அரசு அலட்சியம் காட்டுகிறது. மழைநீர் வடிகால் அமைக்கும் ஊழலுக்கு துணைப்போவதே முக்கிய பணி என அதிகாரிகள் செயல்படுகின்றனர். உள்ளாட்சி தேர்தல் நடந்திருந்தால் கவுன்சிலர்களாவது மக்கள் குறைகளை தீர்த்திருப்பார்கள் என்று ஸ்டாலின் கூறினார். பெண்களின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் வானதி சீனிவாசன். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணித் தலைவராக வானதி சீனிவாசன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து கோவை பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் அவரை பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். பத்திரிகையாளர்களிடம் பேசிய அவர், உழைக்கும் ஒவ்வொரு எளிய தொண்டனுக்கும் உரிய கௌரவத்தையும் மரியாதையும் பாரதிய ஜனதா கட்சி வழங்கி வருகிறது என்பதற்கு எனது நியமனம் ஒரு எடுத்துக்காட்டு என்று தெரிவித்தார். பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான செயல் திட்டங்களை நம்மால் செயல்படுத்த முடியும். பெண்களின் வளர்ச்சி, முன்னேற்றம் ஆகியவற்றிற்காக நான் பாடுபடுவேன். எனக்கு வாய்ப்பளித்த தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி என்றும் கூறினார். குஜராத் முன்னாள் முதல்வர் கேசுபாய் பட்டேல் காலமானார். குஜராத் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 1995 மற்றும் 1998 முதல் 2001 வரை முதல்வராக இருந்தவர் கேசுபாய் பட்டேல். 2012 தற்போதைய பிரதமரும் முன்னாள் குஜராத் முதல்வருமான நரேந்திர மோடி இவருக்கு பதிலாக தான் குஜராத் முதல்வராக பொறுப்பேற்றார். 2017 நோய் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தார் கேசுபாய் பட்டேல். அதன் பிறகும் வயோதிகம் மற்றும் உடல்நலக் குறைவால் தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தார். இவரது உறவினர்களில் ஒருவருக்கு கடந்த மாதம் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து கடந்த மாதம் கேசுபாய் பட்டேலுக்கு PCR பரிசோதனை நடத்தப்பட்டது. சோதனையில் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. கடந்த ஒரு மாதமாக சிகிச்சை பெற்று வந்த கேசுபாய் பட்டேல் மூச்சு விடுவதில் சிரமத்தை சந்தித்த நிலையில் இன்று காலமானார். கேசுபாய் பட்டேல் மறைவிற்கு பல அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக காங்கிரஸ் கையெழுத்து இயக்கம். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி திண்டுக்கல்லில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கையெழுத்தினை பெற்றனர். இந்த நிகழ்ச்சியின் போது புதிய வேளாண் சட்டங்களால் ஏழை எளிய சாமானிய மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாத சூழல் உருவாகும் என்றும், கார்ப்பரேட் நிறுவனங்களில் வைக்கும் விலைக்கு பொருட்களை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்படுவார்கள் என்றும் தெரிவித்தனர். 7.5% உள் ஒதுக்கீடு அரசாணை வெளியீடு. நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வில் 7.5% உள் ஒதுக்கீடு வழங்கும் அரசாணையை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. ஆளுநர் ஒப்புதல் அளிக்க தாமதிக்கும் நிலையில் சுகாதாரத்துறை சார்பில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் இந்த அரசாணையை வெளியிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பி கலையரசன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரையின் அடிப்படையில் சிறப்புச் சட்டம் இயற்றி ஆளுநர் பரிந்துரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.
அதில் சில திருத்தங்கள் கோரி ஆளுநர் திருப்பி அனுப்பினார். பின்னர் அந்த திருத்தங்களுடன் கடந்த செப்டம்பர் 15 ஒரு சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு சட்ட மசோதா ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் தள்ளி போடுவதால் கலந்தாய்வும் தள்ளிப்போகிறது. இதனால் மாணவர் பெற்றோர் மத்தியில் உருவாகும் நிம்மதியற்ற நிலைமையை கருத்தில் கொண்டு தமிழக அரசு 7.5 உள்ஒதுக்கீட்டை அமல்படுத்த இன்று அரசாணையை வெளியிட்டுள்ளது. ஓட்டுன்னு போட்டா ரஜினிக்குத்தான், ட்விட்டரில் ட்ரெண்டிங். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுகளாக ரசிகர்கள் தவம் கிடக்க ரஜினியோ அரசியல் நிலைப்பாட்டை உறுதியாக கூறாமல் காலம் தாழ்த்தி வருகிறார். அரசியலுக்கு வருவது குறித்து முன்னோட்டமாக தன் ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றி உலகம் முழுவதும் நிர்வாகிகளை நியமித்தார். இந்நிலையில் விஜயதசமி நாளன்று கட்சி தொடக்கம் குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் எனவும் கூறப்பட்டது. ஆனால் அந்த நாளும் கடந்து போகவே அடுத்த சட்டசபை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் கூட ரஜினி தன் முடிவை அறிவிக்கவில்லை என பலரும் ஏமாற்றமடைந்தனர். இந்நிலையில் நேற்று ரஜினி எழுதியதாக ஒரு கடிதம் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவியது. இது அவரது ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு மறுப்பு தெரிவித்து இன்று பதிலளித்த ரஜினி, அது என்னுடைய அறிக்கை அல்ல, ஆனால் அதில் வந்திருக்கும் உடல்நிலை குறித்த தகவல்கள் அனைத்தும் உண்மை என்றார். இதற்கிடையே ட்விட்டரில் ஓட்டுன்னு போட்டால் ரஜினிக்குத்தான் எனும் ஹேஷ்டேக் ட்ரெண்டானது. கட்சி தொடங்காத ரஜினிக்கு இப்போதிருந்தே அவருக்கு ஓட்டு போட தயார் என்னும் ஆதரவை ரஜினி ரசிகர்கள் தெரிவிப்பது ரஜினிக்கு புது உத்வேகமாகத்தான் இருக்கும். ரஜினி அரசியலுக்கு வருவாரா யாருக்கு தெரியும்.